மாநிலங்களின் வளர்ச்சியிலேயே தேசத்தின் வளர்ச்சியும் அடங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். மாபெரும் தடுப்பூசி இயக்கத்தை இந்தியா வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியதன் மூலம் உலக தலைவர்களிடமிருந்து பாராட்டு குவிந்த வண்ணம் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு உணவு தேவையை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்ளும் என கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கியதன் மூலம் அந்த சந்தேகங்கள் களையப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்தியர்கள் சமூக கண்ணோட்டத்துடன் தாமாக முன்வந்து தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டதாகவும் உலக நாடுகளில் தடுப்பூசி இயக்கத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்படும் நிலையில் இந்தியர்கள் அத்தகைய சூழ்நிலையை ஒருபொழுதும் உருவாக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். கொரோனா முதல் அலையுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய நிலையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பது இதற்கு சான்று என்றும் தெரிவித்தார். பாரத் வேக்சினேஷன் பனானே இனோவேஷன் ரிசர்ச் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஜ் துனியா வேக்சின் கிளாப் பகத் படே ஆந்தோலன் சல் ரே. लेकिन वैक्सीन से मेरा लाभ हो या न लाभ हो, लेकिन कम से कम वैक्सीन लगाऊंगा तो मेरे कारण किसी और का नुकसान नहीं होगा. इस एक भावना ने 130 करोड़ देशवासियों को वैक्सीन लेने के लिए प्रेरित किया. ये भारत का मूलभूत चिंतन का प्रतिबिंब है जो विश्व के लोगों के सामने रखना हर हिंदुस्तानी का कर्तव्य है. ஏழை எளியவர்களுக்காக குடிநீர் இணைப்பு வசதியுடன் கூடிய வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் 5 கோடிக்கும் அதிகமான கிராம மக்கள் பாதுகாப்பான குடிநீர் வசதியை பெற்றிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சி கொண்ட நாடாகவும் குறைவான விலையேற்றம் கொண்ட நாடாகவும் இந்தியா திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். ஊக்கத்தொகையுடன் கூடிய உற்பத்தி திட்டங்கள் இந்திய தொழில்துறையை மேம்படுத்தி இருப்பதாகவும் மொபைல் தயாரிப்பில் இந்தியாவை முன்னணி நாடாக உயர்த்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். 2021 ஆம் ஆண்டு சுமார் 1 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இணையதளத்தில் புதிதாக இணைந்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் மேனுஃபேக்சரர் பன் கயா ஹர் எக்ஸ்போர்ட் மேபி உஸ்கா யோகதான் பட் ரஹா ஆட்டோமொபைல் ஆர் பேட்டரி இஸ் க்ஷேத்ர மேபி பிஎல்ஐ ஸ்கீம் உற்சாகஜனக பரிணாம் தேரகி. ஜப் இத்தனை படே ஸ்தர் பர் மேனுஃபேக்சரிங் ஆர் வோ பி ஜாதாதர் எம்எஸ்எம்இ செக்டர் கே த்வாரா ஹோதா ஹை தோ ஸ்வாபாவிக் ஹை துனியா கே தேஷோ சே ஆர்டர் பி மில்தே ஹை ஜாதா அவசர் பி மில்தே ஹை ஆர் சத்ய யே ஹை கே இன்ஜினியரிங் குட்ஸ் ஜோ படி மாத்ரா மே MSMEs बनाते हैं. इस समय जो एक्सपोर्ट का आंकड़ा बड़ा बना है उसमें ये इंजीनियरिंग गुड़ का भी बहुत बड़ा योगदान है. ये भारत के लोगों के कौशल्य का और भारत के MSMEs की ताकत को प्रदर्शित करता है. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் பெரும் ஊக்கமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தற்சார்பு இந்தியா இலக்கை நோக்கிய பயணத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருவதாக தெரிவித்த அவர் பாதுகாப்பு துறையில் இந்நிறுவனங்கள் கூடுதல் ஆர்வம் காட்டி வருவதாக கூறினார். உலகளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிகம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் இந்தியாவை இடம்பெறச் செய்ததில் நமது இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தாா்.